மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். கிழக்கு தாம்பரம் ஸ்ரீ ராஜகிருஷ்ணர் திருக்கோவிலில் 108 பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்து ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா 5ஆம் ஆண்டு உரியடி திருவிழா நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த கிழக்கு தாம்பரம் சக்கரவர்த்தி தெருவில் ஸ்ரீ ராஜகிருஷ்ண திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நேற்று காலை 7 மணி அளவில் அருள்மிகு வேண்டவராசி அம்மன் ஆலயத்திலிருந்து ராஜகிருஷ்ணர் ஆலயம் வரை 108 பால்குடங்கள் எடுக்கப்பட்டு பெண் பக்தர்கள் வீதியில் நடந்து சென்று பின்னர் ராஜகிருஷ்ணருக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் கோபூஜை, மகா சுதர்சன யாகம், 9 மணி அளவில் சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம், 11 மணி அளவில் ஸ்ரீ ராஜகிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை, 12:30 அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான விழாவில் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பக்த கோடிகள் அனைவருக்கும் வாழை இலை விருந்து பரிமாறினார். பின்னர் மாலை 4 மணி அளவில் உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ ராஜகிருஷ்ணர் காளிங்கநாதரின் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மீண்டும் இரவு 9 மணி அளவில் ஸ்ரீ பாலகிருஷ்ணருக்கு அர்ச்சனை மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த விழாவில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி கோவில் நிர்வாகி ஒருவர் கூறுகையில், புத்திர பாக்கியத்திற்கு மிக சிறப்பான ஸ்தலமாகவும் உள்ளது. இந்த ஸ்ரீ ராஜகிருஷ்ணரிடம் பிள்ளை பேறு வேண்டி செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் 2 மாத காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுவதாக ராஜகிருஷ்ணரின் அற்புதங்களை அவர் விளக்கிய பேட்டியை தற்போது காணலாம். இந்த கோயிலானது வந்து ஒரு 5 வருஷமாக இந்த கோயில் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு முதல்ல ஒரு முடியடிக்கிறதுக்காக ஒரு ஆரம்பிச்ச கோவில் தான் இந்த கோவில். அது இந்த ராஜா இந்த கோயில் வந்து கிறிஸ்தனாக அலங்கரித்து கொண்டு வந்தோம். இப்போ இங்க எல்லாரும் சேர்ந்தனால இந்த கோயிலுடைய திருநாமம் ராஜகிருஷ்ணன் ஆலயம் வச்சிருக்கோம். இந்த ராஜகிருஷ்ணன் ஆலயத்தை பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து 5 வருஷம் ஆயிருது. 9 வருஷம் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணன் வச்சிருந்தோம். அந்த கிருஷ்ணன் வச்சு வழிபட்டோம். அந்த கிருஷ்ணன் வந்து வழிபட்டதுனால மேல் கொண்டு நாங்க எல்லாம் சேர்ந்து சிறப்பான ஒரு ஆலயம் கட்டி உச்சவரை வச்சு பூஜை பண்ணி இந்த வரை எல்லா விஷயமும் பண்ணிருக்கோம். அதே இந்த கோயில சிறப்பு என்னன்னா, திருமணம் ஆகாதவங்க வந்து இங்க வந்து சிறப்பான பெருமாளை பார்த்து வேண்டினா எண்ணி 6 மாசம் திருமணம் ஆகுது, அது நிச்சயம். அதே மாதிரி புத்திரா பாக்கி இல்லாதவங்க இங்க வந்து பெருமாளை வேண்டிக்கிறீங்கன்னா, இங்க இருக்க குருக்கள் வந்து ஒரு 40 நாள் கிருஷ்ண பொம்மை வச்சு பூஜை பண்றாரு. அந்த பூஜை 41வது நாள்ல ஒரு நல்ல ரிசல்ட்டா கிடைக்குது. புத்திரபாக்கி ரிசல்ட் நல்லா கிடைக்குது. புத்திரபாக்கி இல்லாதவங்க இந்த கிருஷ்ணனை வந்து வணங்கி ஒரு 40 நாள் நம்ம குருக்கள்ல வந்து கன்செப்ட் பண்ணினா அவருக்கு பூஜை பண்ணி கொடுப்பாரு. கிருஷ்ணன் பொம்மை வச்சு 40 நாள் பூஜை பண்ணி அந்த பூஜையை முடிஞ்ச 41வது நாள்ல புத்திரபாக்கி கண்டிப்பா கிடைக்குது, நிச்சயம் சத்தியம், எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி எல்லா கோயிலும் இல்லாத திறப்பு என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணன் ஆலயத்துல நீங்க டைரக்டா வந்து இந்த கிருஷ்ண ஒரு 5 நிமிஷம் சிந்திச்சு நேருக்கு நேரம் பாத்தீங்கன்னா, அந்த பகவானே நேரம் அவங்க பேசுறாம இருக்கும். அந்த பகவானே நேரம் அவங்க பேசுறவருக்கு அந்த பகவான் வந்து டைரக்டா நீங்க வந்து அவர் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க நின்று அவரை கேட்டீங்கன்னா, அந்த பகவானே உங்களுக்கு காட்சி அளிக்கிற மாதிரி நல்லா சிறப்பா உண்டு. அது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன வர வேணுமோ, என்ன வர வேணுமோ, எந்த இது வேணுமோ, அதான் வந்து இந்த ஆலய ராஜா கிருஷ்ணகிட்ட வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குது. இது நான் சத்தியம், நிச்சயம் நடந்திருக்குது. இந்த கோயில் 5 வருஷமா ஆகியும் 4-5 பேருக்கு புத்திரபாக்கி வந்து புத்திரபாக்கி கிடைச்சிருக்கு இந்த கிருஷ்ண ஆலயத்திலிருந்து.
திருமணம் ஆனாலும் வந்து இங்க வந்து பூஜை பண்ணி திரும்ப ஆயிருக்கு. அதே மாதிரி ஏதோ சர்ப்ப தோஷம் அந்த தோஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா பண்ணி தராங்க. இந்த கோயில் அவ்வளவு விசேஷமான கோயில், எல்லா இடத்துலயும் வந்து இந்த கோயில் வந்து அவ்வளவு சிறப்பான கோயிலுங்க. எல்லாரும் வந்து பகவான வேண்டுங்க. உங்களுடைய இஷ்டமான என்ன குறையா டைரக்டா அவர்கிட்ட பேசுங்க, பேசுனா டைரக்டா உங்களுக்கு அவரை காட்சி கொடுக்காம தெரியும். எல்லா கோயிலும் இல்லாத சிறப்பு இந்த கோயில் உண்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணன் வந்து நேர்கேரா பேசாம இருக்கும், அவர் இன்னும் நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குறைய டீட்டெயில் பேசலாம். அந்த மாதிரி சிறப்பு இருக்கு இந்த கோயில். இந்த கோயில் அவ்வளவு விசேஷமா கோயில். எல்லாம் வந்து இந்த ராஜா கிருஷ்ணத்துல வணங்கி போங்க, நல்லா இருக்கும். வாழ்க வாழ்க, மறைய மறைய கிருஷ்ணன் கோவிந்தா கோவிந்தா.